நீங்கள் சுகத்தை தேடுதலில் போனீங்கன்னா உங்களுக்கு சுகமே கிடையாது. எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி சுகமாக வச்சுக்கிறதுன்னு போனீங்கன்னா எப்பவுமே சுகமாக இருக்கும். கணவன் மனைவினா ஒருத்தர் மேலே ஒருத்தர் தலை மேலே இன்னொருத்தர் உட்கார்றது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது. திருமணம்ன்றது இது ஒரு கெரியர் இல்லை, இது ஒரு தொழில் இல்லை. மனித குலம் வளரணும்னா ஆண் பெண் சேர தேவை இருக்கு. அதுக்கு தேவையான உள்ளுக்குள்ளேயே அட்ராக்ஷன், கெமிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது, பயாலஜி இனவிருத்தி எல்லாமே இருக்குது. அது தாண்டி போகிறவங்க, அவ்வளோ விழிப்புணர்வு இருந்தால் அவர் தாண்டி போயிருக்கிறவங்க, தேவை இருக்கிறவங்க அது புரஜ். உடல் தேவைனாலோ மன தேவைனாலோ உணர்ச்சி தேவைனாலேயோ இல்லை சமூகத்து தேவைனாலேயோ ஒருத்தரே நீங்கள் நடத்துக்க முடியல, அதனால தான் ரெண்டு பேர் வாழ்க்கை இணைச்சிக்கிறீங்க. கரெக்ட். இப்படி இருக்கிறப்போ ரெண்டு உயிர் ஒன்றா இணைஞ்சி வாழ்னாதான் அது ஒரு அழகு. ரெண்டு தனித்தனியான உயிர் ஒன்றா வாழணும்னா ஹிம்சை, அது எல்லாம் பகிர்ந்துக்கணும், பிடிக்காது எல்லாமே பண்ணணும், என்னென்னமோ வரும் ரெண்டு பேரும் கூட இருக்கணும்னா. எப்போ ரெண்டு பேர் ஒரு ஒரு ரெண்டு உயிர் போயிடு ஒரு உயிராக இணைஞ்சுக்கிற மாதிரி ஒரு தன்மை நமக்குள்ளே கொண்டு வந்தால் தான் இது ஒரு அழகான ஒரு பிரமாதமான ஒரு சூழ்நிலையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி நடக்கணும்னா வேறு எந்த தந்திரம் வேண்டாம். நான்ன்றது முக்கியமாக வச்சுக்காம அவர் நல்லா வச்சுக்கணும், ஒரு ஒரே ஒரு அன்பான ஒரு உணர்வு நமக்குள்ளே உருவாக்கணும். மித்தது எல்லாமே அதே அமைச்சுக்கும். ரெண்டு பேரும் அப்படி இருக்கணும், எவர் அவர் அப்படி இருக்கட்டும் நினைச்சுக்கிறது இல்லை. ரெண்டு பேர் என்னுடைய உயிரை என்னுடைய நன்மை என்னுடைய சுகம் முக்கியமானது இல்லை, அவர் நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் இப்படி வச்சாங்கன்னா அந்த ஒரே பாயிண்ட் போகிறோம். ரெண்டு பேரும் இப்படி வச்சாங்கன்னா மித்தது எல்லாமே தாமே தானாகவே அமையும். அது சரி, என்னுடைய சுகத்தை பற்றி என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சுடும். அப்போதுலேருந்து இல்லை தொழில் நடக்கும், இல்லைன்னா போர் நடக்கும், இல்லை போர் தொழில் நடக்கும். வாழ்க்கையில் ஒரு மனிதரானாலும் அந்த மாதிரி நீங்கள் உருவாக்கலைன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் சுகமே கிடையாது. அது சரி, சுகமே கிடையாது. நீங்கள் சுகத்தை தேடுதலில் போனீங்கன்னா உங்களுக்கு சுகமே கிடையாது. எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி சுகமாக வச்சுக்கிறதுன்னு போனீங்கன்னா எப்பவுமே சுகமாக இருக்கும். கூட இருந்தால் கூட இருக்க முடியாது, தனியாக போட்டால் தனியாக இருக்க முடியாது. இது ஒரு மாதிரி நோய். இது முருகன் வைஃப் ஆஃப் வாட் எவர், அது கொஞ்சம் மாற்றிக்கணும். யுவர் ஹஸ்பண்ட் அவர் வைஃப் கரெக்டான ரோல் எடுத்தான் கொஞ்சம் சரியாக இருக்கும். இது நீங்கள் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எதுக்கு இப்படி நான் முருகன் வைஃப்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அவர் டாமினண்ட்டாக இருக்கிறாங்க, நான் கம்மியாக இருக்கிறேன்னு அவர் நமக்கு சொல்கிறாங்க. இது மூலமாக நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவினா ஒருத்தர் மேலே ஒருத்தர் தலை மேலே இன்னொருத்தர் உட்கார்றது இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறதுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது. ரொம்ப நாள் நீங்கள் அவர் தலை மேலே உட்காந்திங்களோ என்னமோ, இப்போ அவர் ஏறி உட்காந்துருக்குறாங்க. முருகன் வைஃபை பூங்கோதை ஆயிடுச்சு. அதுக்கு ரெண்டு பேர் தலை மேலே ஏறி உட்கார வேண்டாம், பக்கமாக உட்காந்து நடந்தால் சுகமாக இருக்கும். நீங்கள் போய் அவர் தலை மேலே உட்காந்தா இல்லை அவர் வந்து உங்கள் தலை மேலே உட்காந்தா, இது யாருக்கு சுகமாக இருக்காது. ஒன்று நம்ம தலை மேலே யாரோ உட்காந்தா நமக்கு சுகமாக இருக்காது, உட்காந்தவனுக்கு சுகம் இல்லை தானே. தலைன்றது சேரில் உட்காந்துக்கலாம், கீழே தரையில் உட்காந்துக்கலாம், தரையில் உட்கார்றது நல்லாயிருக்கும், தலை மேலே உட்கார்றது நல்லா இல்லை, யாருக்கும் சுகம் வராது இதனால. அதனால் நாம் இது புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி என்ன ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு புரிஞ்சுக்க வேண்டாம். கணவன் மனைவி என்ன ஆணுக்கு கணவன் பெண்ணுக்கு மனைவின்னு சொன்னோம், அப்படின்னா இவன் மேலே அவனை கீழே நினச்சிட்டிங்க, அதனால தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கிறீங்க. முருகன் வைஃப் ஆஃப் பூங்கோதை என்னென்னா, நான் கீழே இருக்கிறேன் அவர் மேலே இருக்கிறாங்க, நீ இந்த மேலே கீழே விட்டுட்டு கூட இருக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நடக்கும்.